வணக்கம். இன்றைக்கி சேம் மெஷர்மெண்ட்டு, சேம் டிசைன், ஆனால் சைஸு, பேஸ்கட்ஸோட சைஸ் பாருங்கள் வேறு. மெஷர்மெண்ட்டு சேமுன்னு சொல்ல முடியாது, பேட்டர்ன் சேம், பேட்டர்ன் சேம், டிசைன் மெஷர்மெண்ட்டு, ஒயர் ஹைட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸு இருக்குது. ஒரே டிசைன் தான், ஆனால் அந்த எல்லோ வித் ப்ரௌன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வந்திருக்கு. ஸ்லைடில் கிளியராக கொடுத்துருக்குறேன். அதனோட பேஸ்கட்டோட நீளம் வந்து 13 இன்ச் வருது. அந்த பிளாக் அண்ட் எல்லோ வந்து 11 இன்ச் நீளம், அகலம் வந்து 6.5 இன்ச் ப்ரௌனு, பிளாக் வந்து 5.5, ஹைட் வந்து ப்ரௌன் வந்து 10.6 இன்சஸ் இருந்தது, ஹைட் வந்து பிளாக்கோடது 9.4 இன்ச் தான். ஆனால் ஒரே மெத்தடு, ஒரே பேட்டர்ன், பட்டு நான் ஒயர் கட் பண்ணது மட்டும் ப்ரௌன் வந்து 9 அடி கட் பண்ணேன், பிளாக்குக்கு 8 அடி தான் கட் பண்ணேன். அது அவ்வளவுதான் தேவையாக இருக்குது, ஏன்னா ஒயரோட குவாலிட்டி அப்படி. இது வந்து இந்த பிளாக்குக்கு வாங்கின எல்லோவும் பிளாக்கும் வந்து டீலக்ஸ் ஒயர்ன்ட்டு ஈரோடில் வாங்கினேன். இந்த ப்ரௌனோடது வந்து பெங்களூர் ஃபேக்ட்ரியே, பெங்களூர் தான், எம்எம் பிளாஸ்டிக்ஸ்னு. அது வந்து நல்லா அகலம், திக்னஸ் எல்லாமே அந்த ப்ரௌன் வித் எல்லோ, ரெண்டு எல்லோவும் ப்ரௌனும் ரெண்டுமே ரொம்ப திக்காக அகலமாக இருக்குது. அதனால் பேஸ்கட்டே வந்து பெருசாக வரும். ஒரே டிசைன், ஒரே பேட்டர்ன்னா கூட நம்ம அந்த பெங்களூர் ஒயராக இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தி ஹைட்டு கட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரே மெத்தடு, ஒரே பேட்டர்ன் தான், பட் ஆனால் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் சைஸில் வருதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டிருக்கிறேன். இது வந்து நல்ல திக்காக அகலமும் ஜாஸ்தியாக இருக்குது அந்த ப்ரௌன் பேஸ்கட்டு. அதனால் ரொம்ப நாள் நல்லா உழைக்கும் தான், 20 இயர்ஸ் கூட வருது. இந்த பிளாக்கே வந்து 10 இயர்ஸ்க்கு வேறு அப்படியே இருக்குது. ரெண்டுமே நல்லா தான் இருக்குது, பட் சைஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒயரோட திக்னஸ்ஸு அகலத்தினால பாருங்கள். ஒரே நம்பர்ஸ், ஒரே அளவு தான் பேட்டர்ன் வந்து ஒரே அளவு தான், மெஷர்மெண்ட் மட்டும்தான் நான் கொஞ்சம் மாற்ற வேண்டியதாக இருந்தது. ஏன்னா அந்த ஒயர் கட் பண்ணுறப்ப மட்டும் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் கூடை போடுறப்ப பிளாக் கூடைக்கு வந்து 8 அடி தான் கட் பண்ணேன், இதுக்கு ப்ரௌனுக்கு வந்து 9 அடி கட் பண்ணியிருக்கிறேன். ப்ரௌன் அண்டு எல்லோ தான் நான் வந்து வீடியோ ஃபுல் டியூட்டோரியல் போட்டிருக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் கொடுத்துருக்குறேன். ஒயர் வந்து 5 ஒயரே தான் ரெண்டுக்குமே போட்டிருக்கிறேன், எல்லோ தான் 3 வச்சுருக்கிறேன், எல்லோ 3 பிளாக் 2, இதில் வந்து எல்லோ 3 ப்ரௌன் 2. இப்போ இது பாருங்கள், ஹைட் வந்து 10.6 இருக்குது. இது வந்து 9.4 இருக்குது ஹைட்டு, அது வந்து 10.6 இருக்குது ப்ரௌனு, பிளாக் வந்து 9.4 இருக்குது ஹைட்டு. நீளம் பாருங்கள், 11 இன்ச்சஸ் கரெக்டாக 11 இன்ச்சஸ் வருது. இந்த ப்ரௌன் பேஸ்கட்டோட நீளம் பார்க்கலாம், அது வந்து 13 இன்ச்சஸ் வரும், 12 வந்து இதில் பார்த்தாவே தெரியுது. அடுத்த அதுக்கப்புறம் ஒரு ரெட்டு நாட்டு, ப்ரௌன் நாட்டு இருக்குது, கரெக்டாக 13 இன்ச்சஸ் அது வருது. நீளமும் 1 இன்ச் அதிகமாக இருக்குது, அப்புறம் அகலமும் 1 இன்ச் அதிகமாக தான் இருக்குது. இது 6.5 வருது, 6.5 இன்ச்சஸ் அகலம் ப்ரௌனுக்கு வந்து, 6.5 1 இன்ச் அது கம்மியாக தான் வரும் வந்தது, காட்டுறேன் பாருங்கள். இது 6.5 இதில் வந்து 5.5 ஒரு இன்ச்சு கரெக்டாக டிஃப்ரென்ஸு, நீளத்துலேயும் அகலத்துலேயும் 1 இன்ச்சு டிஃப்ரென்ஸு. லென்த்து வந்து ஹைட்டும் அகலமும் 1 இன்ச்சு ஜாஸ்தி, லென்த்து வந்து 2 இன்ச்சே ஜாஸ்தியாக இருக்குது. ஒன்றுக்குள்ள ஒன்று ஈஸியாக போகுது பாருங்கள், ரொம்ப சூப்பராக உள்ளே போயிடுது. ஒரே அந்த ஒயரோட குவாலிட்டி மாத்திரம்தான் வேறு, அதனால் இந்த மாதிரி சைஸ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அது. அதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டேன். ஃபுல் டியூட்டோரியல் வந்து ரெண்டுமே ஒரே மெத்தடு தான், ஃபுல் டியூட்டோரியல் அந்த ப்ரௌன் வித் எல்லோவோட பேஸ்கட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.